ஜடாதரம் பாண்டுரங்கம் சூலகஸ்தம் கிருபாநிதியும் சர்வரோகாரந்தேவம் தத்தாத்ரியும் அகம் பஜே. கன்னிராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் எத்தகையான யோகங்கள் வேலை செய்ய போகிறது? பணம் அள்ளி கொடுக்குமா இல்லை இருக்கின்ற பணத்தை தொந்தரவு பண்ணுமா? ஏன் சொல்கிறேன்னா, ராசிநாதன் லக்னாதிபதி ஆகிய புது பகவான் வந்து நாலாம் வீட்டில் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். பத்தாம் வீட்டினை பார்க்குறாரு. பத்தாம் வீடு வந்து துல்லியஸ்தானம் உங்களுக்கு ஜெமினியாக வருகிறது. பத்தாம் வீடு இரட்டை ஸ்தானமாக வர்றதுனால தொழிலில் வந்து திடீர்னு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதனால தான் அவசரப்படி இதில் வந்து நீங்கள் வந்து பணத்தை விரயமாக்காதீர்கள். ராசிக்கு வந்து ஏழாம் பாவத்தில் ராசி லக்னத்தை ராசிலேயே வந்து கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். ஏழாம் பாவத்தில் ராகு இருக்கிறார். ராசி பகவான் அதாவது கேது பகவான் ராகு கேது ஆதிக்கத்தில் முழுமையாக கன்னிராசி அன்பர்களை வருகிறார்கள். ஆக குரு பகவானுடைய பார்வை விரயத்து மேலே விழுகிறது, உங்களோட தனஸ்தானத்து மேலே குடும்பஸ்தானத்து மேலே விழுகிறது ராசிக்கு. அதுக்கப்புறம் நாலாம் வீட்டில் ராசிநாதன் மேலே விழுகிறது. எப்போ புதன் மேலே குரு பகவான் பார்வை விழுகிறதோ எதிர்பாராத நிறைய வருமானம் வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு. உத்தியோகஸ்தானத்து மேலே குரு பார்வை பார்வைப்படுவதனால தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம். நீண்ட நாட்டுகளாக நீண்ட மாதங்களாக ஏதோ ஒரு புது தொழிலுக்காக புதிய வேலைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. டெஃபினட்டாக டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் தனாதிபதி தனஸ்தானத்தில் வலிமையான நிலையில் உட்கார்ந்துருக்கிறார். கன்னிராசி பொறுத்தவரை பாக்யாதிபதி தனாதிபதி சுக்கிரன் வலிமையாக இருந்த பட்சத்தில் மிகப்பெரிய செல்வ வளம் வரும். ஆக டிசம்பரத்தில் எளிதாக நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்கள் கதவை தட்டும் என்றதில் எந்த மாற்று கருத்து இல்லை. மூணாம் இடத்துல செவ்வாய் பகவான் வலிமையாக இருக்கிறார். இளைய சகோதரர்களும் மிகப்பெரிய நன்மை உண்டு. விரையாதிபதி மூணுல வந்திருக்குது. செவ்வாய் சூரியனோடு சேர்ந்து மூணாம் இடத்துல இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி. எது தொட்டாலும் உங்களுக்கு மண்ணே தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளை தேடி வருகிறது. நாலாம் பாவத்தில் புத பகவான் வலிமையான நிலையில குரு வீட்டில் அமர்ந்திருக்கிறார். விசேஷமான யோகம். ஆறாம் பாவத்தில் சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார். சனி பகவான் ஆறாம் இடத்துல உங்களுக்கு யோகக்காரக்கிறவர். ஐந்து கூடையவன் ஆறு கூடையவன் ஆறில் போய் அமரும் போது அரசு பதவாளும் அரசு பதவி கிடைக்கக்கூடிய அளவுக்கு யோகம் இருக்கிறது. சனி ஆறில் இருக்கும்போது பலமான ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக உருவாக்கக்கூடிய அதிருஷ்டமான வாய்ப்புகள். டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு தொழில்கள் மூலமாக நிறைய வருமானங்களை தேடி வரும் என்றது உறுதி. ஏழுலோ ராகு இருக்கிறதுனால இந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் அதிகமாக வரும். ராகு வந்து ராகு கேத்துக்கள் வந்து சர்ப்ப கிரகங்கள், நில கிரகங்கள். நிழல கிரகங்கள்னால தான் சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு காரணத்தினால திடீர்னு வந்து ஏதோ ஒன்று பேசி அந்த பேசுறதுனால பல பிரச்சனைகள் உருவாகி குடும்பத்தில் மன நிம்மதி கெட்டு போயிடும். ஆக பேச்சில் கவனம் தேவை. ராகு கேத்துக்கள் வந்து சர்ப்ப கிரகங்கள், விசேஷமாக நம்ம பார்க்க வேண்டியது என்பது அவசியம். ராகு கேத்துக்கள் என்ன பிரச்சனை? பெண் சேபத்துக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்களை. பெண்களால் பல பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மிகுந்த ஜாகிரத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டியது என்பது அவசியம். அஷ்டமத்தில் குரு நல்லது. ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறதுன்றது நல்ல யோகம். காரணம் என்றால் உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் மாரகாதிபதியாக குரு பகவான் வர்றதுனால அவர் மறைந்து நின்றால் விசேஷமான யோகம் தரும். அங்கிருந்தபடியே உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்த்து சுப விரயங்கள் பண்ண வைக்கிறார். தனஸ்தானத்தை பார்த்து குடும்பத்தில் மங்கல நிகழ்ச்சிகள் நடத்தி வைக்கிறார். எதிர்பாராத தனவரவு வர வைக்கிறார். அடுக்கடுக்காக பணங்களை தேடி வரும். நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை தருகிறார். விசேஷமான அதிர்ஷ்டம் உண்டு. ஆக டிசம்பர் மாதத்தில் சிறப்பான யோகம் தருகிறது. குரு பகவான் பார்வை விசேஷமான நன்மை தரதுனால கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அவங்களுக்கு செய்யும் தொழில் விசேஷமான எதிர்பாராத தனலாபம். பர்டிகுலர் டிசம்பர் மாதத்தில் அவங்களுக்கு வராத நீண்ட வருஷங்களாக இருக்கின்ற பணம் தேடி வரும். உத்தியோகத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எங்கே சென்றாலும் உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு பெருகும் வண்ணத்தில் வந்து பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி வருகிறது. ஆறாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால மக்கள் நடுவில் நல்ல பேரும் புகழும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். சனி ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். குரு பகவான் அஷ்டமத்தில் மறைஞ்சிண்டு உங்களுக்கு தனஸ்தானத்தையும் நாலாம் வீட்டையும் பார்க்கறதுனால
வண்டி வாகனங்களை புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்பு, அது மட்டும் இல்லாமல் அம்மா உடல் ஆரோக்கியத்தில் இருக்கின்ற குழப்பங்கள் நீங்கி சந்தோஷமான ஒரு வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் செல்வீர்கள். வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. சுகப்படக்கூடிய காலகட்டம். டிசம்பர் மாதத்தில் எந்த விதமான தொந்தரவு இல்லை. உட்கார்ந்த இடத்துலேயே தனாதிபதி வலிமையான நிலையில் இருக்கிறதுனால எதிர்பாராத தனம் வரும். ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நன்மை, அதாவது உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாந்த தொழிலில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உத்தியோகத்தில் இருக்கின்ற தடைகள் நீங்கி நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பை தருகிறது. அதுபோலவே அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு லாபாதிபதியாக சந்திரன் வருவதனால விசேஷமான நன்மை, செய்யும் தொழில் எதிர்பாராத லாபம் உண்டு. அதுபோல சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 3-8 செவ்வாய் பகவான் வந்து செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால எடுக்க முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றி, நீண்ட வருஷங்களை மனசில் நினைச்ச காரியங்கள் உடனுக்குடன் நடக்கும். ஆக 3 டிசம்பர் மாதத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகம் உண்டு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுகி பவன்.